மத்திய அரசின் தேயிலை வாரியம் சார்பில் சிறு குறு தேயிலை விவசாயிகளுக்கு 1,21,00,000 ரூபாய் மானியத்தை 275 பயனாளிகளுக்கு மாநில வனத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் வழங்கினார். உதகமண்டலம் குன்னூரில் நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கபாத்து எந்திரம், பசுந்தேகலை அறுவடை எந்திரம் போன்றவை தொழிலாளர் பற்றாக்குறையை போக்க உதவும் என்றார். மேலும் விவசாய இளைஞர்களுக்கு தொழில் தொடங்க மினி தேயிலை தொழிற்சாலை அமைப்பதற்கான சிறப்பு திட்டத்தில் வழங்கப்படும் மானிய தொகையை முறையாக பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 18 வயது முதல் 45 வயதிற்குட்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் உள்ளிட்டவர்கள் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் சேர விண்ணப்பிக்கலாம் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் குறுகிய கால திறன் பயிற்சி, நீண்டகால திறன் பயிற்சி மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களில் பயிற்சி பெற ஆர்வம் உள்ளவர்கள் pmdakshh.dosje.gov.in என்ற இணையதள முகவரி மூலமாக தங்களது விவரங்களை பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோரின் பிறந்த நாளன்று மாவட்ட அளவில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகள் நடத்தி பரிசு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் கடலூர் மாவட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி அக்டோபர் 2 அன்று கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்லிமலை நீர்மின் திட்டத்திற்காக இருங்குழிப்பட்டியில் அமைக்கப்பட்டு வரும் சுரங்கப்பாதையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் நேரில் சென்று ஆய்வு செய்தார். கொல்லிமலையில் 338,79,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நீர்மின் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் மூலம் ஆண்டு ஒன்றிற்கு 71.23 மில்லியன் யூனிட் மின்சாரம் கிடைக்கும். இந்நிலையில் கொல்லிமலை நீர்மின் திட்டத்திற்காக இருங்குழிப்பட்டியில் அமைக்கப்பட்டு வரும் சுரங்கப்பாதையை நீர்மின் திட்ட மேற்பார்வை பொறியாளர், செயற்பொறியாளர் ஆகியோருடன் 1,500 மீட்டர் தூரம் வரை சென்று பார்வையிட்டார்.